ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஞ்சுண்டேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உளுத்தம் பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 8 எடுத்துக்கோங்க, தனியா 1 டேபிள்ஸ்பூன். இந்த மாதிரி கருவேப்பிலையை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க, தண்ணியே இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் சேர்த்தா போகும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி வறுத்துட்ருக்கலாங்க. இது நல்லா வறுபட்டதும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். இப்போது நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்த தனியா ஆட் பண்ணிடலாங்க. நான் மிளகு சொல்ல மறந்துட்டேன், 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயே போடுங்க இதுக்கு. இப்போது நம்ம இதில் சீரகம் ஆட் பண்ணுறோங்க. சீரகம் ஆட் பண்ணிடுங்க, லாஸ்ட்டில் சீரகம் ஆட் பண்ணுங்கள் போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது ஆறட்டும். ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துருங்க. நல்லா 1-5 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். ரொம்ப கிறிஸ்பாகணும்னு இல்லை, நல்லா 5 நிமிஷம் வறுபட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. அந்த சூட்டுக்கே அது நல்லா வறுபட்டுடுங்க. இதெல்லாம் ஆறட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஒன்றுனா சேர்த்துடலாங்க. இப்போது கருவேப்பிலையும் இதில் சேர்த்துறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.